Hi friends, welcome to Yesma Samayal. In our channel, we will talk about the recipe of Urulaikizhangu curry. Let's see how we can do it. In our method, you can do it in Urulaikizhangu. I will tell you that you are coming here. That is why it is a taste of the taste. It is very easy to do it. Please subscribe to our channel. Let's go to the video. Now, we will take 1 kg of Urulaikizhangu. இப்போ வடசட்டியில ஒரு 100 மில்லி அளவுக்கு oil ஊத்திக்கலாங்க அதாவது நாங்க 1 கிலோ அளவுக்கு கிழங்கு எடுத்துறோம் அதுக்கு 100 மில்லி அளவுக்கு oil ஊத்திக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி எண்ணெய் ஊத்திக்கோங்க கடுகு கடலை பருப்பு உலந்து சேர்த்து தாளிச்சிட்டு கூடவே மீடியம் சைஸ்ல ஒரு 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு அதாவது ரொம்ப பொடி பொடியா தின்னா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு எண்ணெயில மீடியம் ஃப்ளேம்க்கு கம்மியா வச்சிட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வரணும் வேகமா வெச்சிட்டோம்னா கலர் மாறும் வேகாது அதனால அடுப்பு மீடியம் ஃப்ளேம்க்கு கம்மியாவே வெச்சுக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா தூளுப்பு சேர்த்திருக்கோம் தூளுப்பு சேர்த்தனதுக்கு அப்புறமா கலர் வந்து நமக்கு சீக்கிரமா மாறி வதங்க ஆரம்பிச்சிரும் கூடவே ஒரு 3 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில நம்ம சேர்த்தும்போது கருவேப்பிலையோட வாசம் நமக்கு கும்முனு இருக்கும் நம்மளோட கருவேப்பிலையோட வாசம் வந்து சூப்பரா இருக்கும் இந்த ஸ்டேஜில நம்ம சேர்த்தும்போது இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதல சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகற வரைக்கும் வணக்கிட்டு கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாமே பச்சை வாசம் போகற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்க்கு கம்மியாவே வெச்சு வதக்குங்க ஏன்னா நம்மளோட மசால் பொடி அடியில பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு அப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துறோம் உங்க மிளகாய் தூள் எந்த அளவுக்கு காரம் இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸி ஜார் அலசன தண்ணி கொஞ்சமா இதல சேர்த்துறோம் ஏன்னா நமக்கு மசாலா வந்து அடிபிடிக்காம இருக்கிறதுக்காக அதுக்கு அப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துறோம் எதுக்காக அப்படினா நம்மளோட வெங்காயம் நல்லா வெந்துட்டு நமக்கு சாஃப்ட்டா வரணும் அதுக்காக நல்லா வேக வெச்சிரலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வெச்சி வச்சிருந்த உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணி இதல சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்க சேர்த்தனதுக்கு அப்புறமா நம்ம கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க பார்த்து மென்மையா பிரட்டுங்க ஏன்னா நம்ம கிழங்கு வந்து உடைபடாம இருக்கும் இது போல மசாலா சேர்த்து நம்ம உருளைக்கிழங்கு செய்யும்போது சாப்பிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க நம்ம எந்த சமையல் செஞ்சாலும் சைட் டிஷா இத வச்சு சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் கூட சாப்பாட மீதி வைக்காம எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருவோம் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்ல என்ன சொன்னாங்கன்னு கமெண்ட்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க இது போல நீங்க உருளைக்கிழங்கு கறி மசாலா போட்டு செய்யலாம் இல்லேன்னா சிக்கன் மசாலா கூட போட்டு செய்யுங்க கொஞ்சம் மென்னப்பான டேஸ்ட் மாறி இருந்தாலுமே நமக்கு கிழங்கு வந்து மொத்தத்துல சுவையாவே இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளோட சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கூட லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்